Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. மக்களை திசை திருப்பு நோக்கில வந்து முன்னாள் அதிமுக அமைச்சரால் நீங்க அப்படின்னு கைது பண்ணுவாங்க நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நான் இருக்கிறதா பேசினேன். அதாவது இன்றைக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இந்த ஆட்சியில் ரெண்டு வருஷம் எதுவும் செய்யலை. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு அமலாக்கத்துறை போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இது உடனடியாக பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நேரடியாக இன்றைக்கி ஸ்டாலின் மருமகன் அதே போல் உதயநிதி ஸ்டாலின் குடும்பமே இன்றைக்கி போய் பார்க்குறாங்க. எல்லா அமைச்சரும் கேபினட்டே அங்கே தான் இருக்குது. ஆகவே இன்றைக்கி அவர் ஏதாவது சொல்லிவிடுவான்ற பயத்தில் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இதை திசை திருப்பருக்கு என்ன பண்ணுறது, இன்றைக்கி போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று யார் டேவிட்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காரு, அதே போல் அவர் இந்த உதயசந்திரனால் அந்த டீம் மெரி பெரிய அதுவங்க தான் ஆட்சி நடத்துகிறாங்க. அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி மிகப்பெரிய கெட்ட பேராயிருச்சு. இன்றைக்கி இந்த பாலாஜி பிரச்சனை எல்லாம் ஒட்டு மொத்தமாக எல்லா துறையிலும் ஊழல், மிக எந்த வேலையும் நடக்கலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இதுக்கு மாற்றணும் அப்படின்னா உடனடியாக திசை திருப்பணும். ஏன்னா நிறைய வந்து ஊடகங்கள், ஒரு சில பேர் கரெக்டாக இருக்கிறீங்க, நிறைய ஊடகங்கள் அவங்களுடைய ஊடகங்களாக இருக்குது, சொந்த ஊடகங்களாக இருக்குது, எல்லாம் வச்சு டெய்லி டிஃபெக்ட் ஒரு மூணு நாலு நாளைக்கு ஓடி ஒரு வாரம் போகிற செய்தி போடணும். அதுக்கு என்ன வழி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எது எடுத்தாலும் அன்றைக்கி என்ன எம்எல்ஏ தான் ஃபஸ்ட்டு வருவார் அவர் ஸ்டாலின். ஏன்னா அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா அவருக்கு முக்கியமான எதிரி நான் தான். அதே போல் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆட்சி வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் பல பேர் கூட்டிருந்தோம், எடப்பாடி உறுதுணையாக இருந்தோம், எடப்பாடியை சிறப்பாக ஆட்சி பண்ணார், மக்களே அந்த ஆட்சி விரும்பினாங்க. அந்த நேரம் குறுக்கு வழியில் இவர் வர பார்த்தா நம்மளாம் தடுத்து நிறுத்தினோம், உறுதுணையாக இருந்தோம். அதனால் இன்னும் பல பிரச்சனைகள். அதே போல் நான் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வெற்றி பெற்றோம். இதெல்லாம் அவர் பொறுக்க முடியல, பொறுக்க முடியாத மிக கடுமையான கோபத்தில் எனக்கு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மூணு தடவை வீட்டில் வந்து ரைடு பண்ணார். அவங்களே வந்து ஒன்றுலேயும் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. என்னுடைய தாயார் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, பேக் பெயினில் பேக் ஃப்ராக்சர் பண்ணுங்க. தாயார் அந்த அவர் அவங்களை வெளியெடுத்து இது பண்ணி என்னென்னமோ தொந்தரவுலாம் பண்ணாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் புறத்துறை அம்மாங்களை உருவாக்கியிருக்காங்க. எதாக இருந்தாலும் பழிவாங்க நடவடிக்கை அவங்க பண்ணுறாங்க, பார்த்துக்கலாம். இவங்க பாரு ஐயோ முய்யோனால நாங்கள் சட்டம் போடல. இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு, நாலஞ்சு நாளாக ஒரு வாரம் என்ன நடந்திருக்கு. ஆகவே இன்றைக்கி வந்து போலீஸ் துறை இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து முதலமைச்சர் தான் அவன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவர் அதை பற்றிலாம் கவனிக்க மாட்டார். இப்போ இதனால் ஓ இனி இப்போ அப்படி பண்ணால் இந்த ஆட்சியோட கெட்ட பேரெல்லாம் போயிடும். ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த அமைச்சரை நீக்குங்க. அந்த என்னென்ன எந்த இதெல்லாம் டெய்லி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்காங்க, இத்தனை பணம் எங்கே போச்சு, இதைக்கு நடவடிக்கை எடுக்கலை. எல்லா துறையில் ஊழல், மாநகராட்சி போனாலும் சரி மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையும் கடுமையான ஊழல். மக்களுக்கு இன்றைக்கி எதுவுமே போய் செய்ய முடியல. டவுன் பிளானிங் ஒரு பிளானை போட்டு வாங்க முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் கண்டுக்காம இல்லை இல்லை இவ்வளோ பெரிய கெட்ட பேர் இருக்குது மாற்றோன்னா முன்னாள் அமைச்சர் இவங்க மேலே கேஸ் போட்டு ரொம்ப ஆயிடுச்சு. அப்போ புதுசாக ஏதோ ஒரு கேஸ் போடு, இவ்வளோ மணி தங்கமணி விஜய் பாஸ்கர் அதே போல் அன்பழகு இப்படி வரிசையாக எல்லாம் போட்டு அதே போல் நம்ம எங்களோட தலைவர் பொதுச் செயலாளர் அற்புதமான முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி சிறப்பான முறை திட்டங்கள் தந்து மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடியார் அவர் மேலே எப்படி என்னென்ன வழக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மணி நேரம் அன்றைக்கி பேசினார் சட்ட ஒழுங்கு பற்றி போலீஸ் மாநிலத்தில். உடனடியாக அவர் இருந்துச்சு நாங்கள் கொடநாடு விட மாட்டோம்னார். கொடநாடு பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்தது எடப்பாடியார் தான். ஆகவே இவர் வந்து இப்படி வந்து எடப்பாடியார் மேலே, ஏன்னா இன்றைக்கி எடப்பாடியார் வந்து இனி ஸ்டாலின் இருக்கக்கூடாது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, முதலமைச்சர் எடப்பாடியார் வரணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே அதனால் நீ அவர் மேலே பல்வேறு அவதூறு வழக்குகள் போடுறது அதே போல் எங்களெல்லாம் இப்படி பண்ணுறது இதுதான். இப்போ இப்போதைக்கு போலீஸ் ரிப்போர்ட் வச்சு டிஸ்கஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எங்களுக்கும் சில அதிகாரி எல்லாமே வெளிப்படையாக அவங்க சொன்னாங்க இப்படி எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்க, இது பண்ணினா கெட்ட பேர் போயிருமா, சரி அது எல்லாத்துக்கும் நாங்கள் தகுறோம். ஆனால் இந்த பிரச்சனை இந்த பணம் இத்தனை பணம் எங்கே போனது, இதை விசாரித்து அமலாக்கத்துறை மட்டுமல்ல 30,000 கோடி மட்டுமல்ல இன்னும் எல்லா துறையிலும் இவ்வளோ பணத்தை இன்றைக்கி அடித்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ரெண்டு வருஷம் இவ்வளோ பெரிய ஊழல் இப்போ எங்கேயுமே நடந்ததில்லை, அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கி அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்றால் ஆர்ப்பாட்டம். நன்றி. திமுக தலைமை இந்த சோதனை பார்த்தீங்க இந்த அளவுக்கு பதட்டம் அடையணும் என்ன காரணமாக இருக்கும், பதட்டத்துக்கு காரணம் இன்றைக்கி அவர் ஏதாவது சொல்லிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனையாகன்னு தெரியும். ஆகவே அதுதான் பிரச்சனை. ஆகவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி வந்து
அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவருக்கு செஞ்ச நடவடிக்கைக்கு டிபார்ட்மெண்ட் செய்த உலக நடவடிக்கை அதுபடி தனிப்பட்ட முறையில் அவர் நல்லா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி போய் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு உடம்பு சரியில்லை சரியில்லை இருக்காது எனக்கு தெரியாது டாக்டர் தெரியும். இன்றைக்கி அவர் போய் உடனே அறுவை சிகிச்சை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது காலையிலேயே இன்றைக்கி 4 மணிக்கு அறுவை சிகிச்சைன்னு பாவ உள்ள கொண்டு போயிட்டாங்க. இது என்ன நடக்குன்னு சொல்லி நாட்டு மக்களை அப்படி தான் பாவம் எல்லாம் இப்படி போய் ஒரு நல்லா இருக்கிற ஒரு ஆளை போய் இப்படி பண்ணுறாங்கன்றத பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க. நன்றி. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.